नमस्ते कुटीस नमस्ते टू ऑल இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்துல இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம் இலக்கணம் இலக்கணம் அப்படினா ரொம்ப பயந்துக்க வேணாம் புரிஞ்சிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும் புரிஞ்சிட்டோம் அப்படினா அதை விட ஈஸி வேற எதுவுமே இல்ல அந்த இலக்கணத்துல காலம் காலத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் காலம் அப்படினா இங்கிலீஷ்ல டென்ஸ் காலம் அப்படினா இங்கிலீஷ்ல நம்ம டென்ஸ் நாம ஏற்கனவே இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்கல டென்சஸ் அதுதான் நாம இன்னைக்கு தமிழ்ல பார்க்க போறோம் காலம் என்பது ஒரு செயல் எப்போது நடைபெற்றது என்பதை உணர்த்துவது காலம் காலம் அப்படினா வேற ஒண்ணுமே இல்ல ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு அது எப்ப நடந்துச்சு நேத்து நடந்துதா இன்னைக்கு நடக்குதா நாளைக்கு நடக்க போகுதா அப்படினு சொல்றது தான் காலம் அப்படினு சொல்லி சொல்றோம் இந்த காலம் வந்து மூன்று வகைப்படும் காலம் வந்து மூன்று வகைப்படும் ஒன்று இறந்த காலம் செகண்ட் ஒன் நிகழ்காலம் தேர்ட் ஒன் எதிர்காலம் சோ இறந்த காலம் அப்படினா நடந்து முடிந்த செயலை சொல்றது இறந்த காலம் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அது நேத்து நடந்திருக்கலாம் நீ காலையில முடிஞ்சிருக்கலாம் முடிந்த செயலை சொல்றது இறந்த காலம் நிகழ்காலம் அப்படினா இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இது இப்போ நிகழ்காலம் காலையில என்ன சாப்பிட்டீங்க அது முடிஞ்சிருச்சு அப்ப அது இறந்த காலம் நிகழ்காலம் அப்படினா இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அது சொல்றதுதான் நிகழ்காலம் நெக்ஸ்ட் ஒன் எதிர்காலம் நாளை நாம என்ன செய்ய போறோம் நாளை நாம என்ன செய்ய போறோம் அத சொல்றதுதான் நம்ம எதிர்காலம் அப்படினு சொல்றோம் நடந்து முடிந்த செயல் நடந்து முடிந்தது நடந்து முடிந்தத சொல்றது இறந்த காலம் நடந்து முடிந்தது சொல்றது வந்து இறந்த காலம் இனிமே தான் இப்போ நடந்துட்டு இப்பொழுது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது சொல்றது வந்து நிகழ்காலம் நெக்ஸ்ட் எதிர்காலம் அப்படினா இனிமே தான் நடக்கும் நாளைக்கு நடக்கலாம் நாளானிக்கு நடக்கலாம் எப்ப வேணாலும் நடக்கலாம் இனி தான் நடக்கும் இனி நடக்க போகுது இனிமே தான் அது நடக்கும் இனி நடக்க போகுது இனிமே நடக்க போவது சொல்றது எதிர்காலம் நடந்து கொண்டிருப்பது சொல்றது நிகழ்காலம் நடந்து முடிந்தது சொல்றது வந்து இறந்த காலம் அப்படினா முடிஞ்சிருச்சு என்னதே பார்த்தான் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் உதாரணம் படித்தான் படித்தான் அப்படினா படிச்சு முடிச்சான் படிச்சு முடிச்சான் அப்ப முடிஞ்சது சொல்றது அப்ப அதனால அது வந்து இறந்த காலம் படித்தான் படித்தாள் எழுதினாள் வந்தது இப்போ வந்து முடிச்சிடுச்சு அது நேத்தே வந்துருச்சு வந்தது இப்போ முடிஞ்சிருச்சு ஒரு செயல் வந்து படித்தான் அப்படின்னா படிச்சு முடிச்சாச்சு அத சொல்றது இறந்த காலம் சொல்றோம் அப்ப வந்தது பூனை வந்தது அப்ப நடந்து முடிஞ்சிடுச்சு அத சொல்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் இறந்த காலம் அப்படின்னு சொல்றோம் கண்டான் கண்டான் அப்படின்னா பார்த்தான் படிக்கிறான் ஓடுகிறான் ஓடுகின்றான் ஓடுகின்றது அந்த மாதிரி சொல்றது நிகழ்காலம் நெக்ஸ்ட் எதிர்காலம் அப்படினா நடந்து முடிஞ்ச அப்பதுமே தான் நாம செய்ய போறோம் நாளைக்கு நாம செய்ய போறோம் நாம நாளைக்கு பள்ளி கூட வரலாம் ஓகேயா நாம இனிமே செய்ய போறது சொல்றது செயல் வந்து இனிமே தான் நடக்குது அப்படி சொல்லும்போது அது வந்து எதிர்காலம் அப்ப உண்பான் இனிமே தான் சாப்பிட போறாங்க உண்பான் உண்பான் அடுத்து ஓடுவான் வருவான் வருவான் இனிமேதான் வருவான் இன்னும் இது வரைக்கும் வரல இனிமேதான் அவன் வந்து வருவான்
படிப்பேன். நான் இனிமே தான் இந்த வரைக்கும் நான் படிக்கல, இனிமே தான் நான் படிப்பேன். எழுதுவேன், நான் இனிமே தான் எழுத போறேன். இதை எழுதி முடிச்சிட்டார், நான் இனிமே தான் எழுத போறேன். எழுதுவேன், இத சொல்றது எதிர்காலம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். காலம் வந்து காலம் அப்படின்னு வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு செயல் எப்பொழுது நடைபெற்றது அப்படிங்கறத உணர்த்துவது தான் காலம்னு சொல்றோம். இந்த காலம் வந்து மூன்று வகைப்படும். இந்த காலம் வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கிறோம். ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் அப்படின்னா நடந்து முடிந்ததை சொல்றது இறந்த காலம். நடந்து முடிந்ததை சொல்றது இறந்த காலம். இப்ப நடந்து கொண்டிருப்பது, இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இப்போதான் நடந்துகிட்டே இருக்கு, அதை சொல்றது நிகழ்காலம். இனிமேதான் நடக்க போகுது, இனிமேதான் நடக்கும். அப்ப இனி நடக்க போவதை சொல்றது எதிர்காலம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சில வேர்ட், அதாவது இது வந்து நீங்க பெரிய கிளாஸ் போன உடனே இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அதாவது இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிளாஸ் போனா படிப்பீங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்பவே நான் என்னென்ன வேர்டு வந்ததுன்னா அது இறந்த கால சொற்கள், என்னென்ன எழுத்து அந்த இடைநிலைகள் வந்ததுன்னா நிகழ்காலம், என்னென்ன எழுத்து வந்ததுன்னா எதிர்காலம்ங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து அது இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா அப்படின்னு சொல்லி உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? என்னன்னா இறந்த காலம் அப்படின்னா என்னென்ன வார்த்தை வரும்னா இத்து வரும். இத்துங்கிற படித்தான், இத்து வந்துருச்சா, இத்து குட்டலா டா, அப்ப இத்து வந்துருச்சு. அப்ப படித்தான், படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். நெக்ஸ்ட் இட்டு, இட்டுங்கிற வார்த்தை பத்கண்டான், டா இருக்கா, இட்டு குட்டலா டா, தா இருக்கு, அப்ப இட்டு வந்துருக்கு. அப்ப இட்டு வந்துச்சுன்னா இறந்த காலம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இர், இர்ங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஓடுகி. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், வென்றான், போட்டியில் அவன் வென்றான். அப்ப இரு வந்துருக்கு. அப்ப இருன்னு வந்துச்சு அப்படின்னா அது இறந்த காலம். இருன் வரும்போது இறந்த காலம். நெக்ஸ்ட் இன், இதெல்லாம் பெரிய கிளாஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இறந்த காலம் அப்படின்னா இட்டு, இட்டு, இரு, இன்னு வரும். வந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், அது இறந்த காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நிகழ்காலம் அப்படின்னா கிரு, கிரு, கிருன்னு வரணும் இல்ல அப்படின்னா கின்று. ஆண் இன்றுன்னு இருக்கு, அது இப்ப நம்ம வந்து பழக்கத்துல நம்ம வந்து இப்ப யூஸ் பண்றதே கிடையாது. அதனால அந்த வேர்ட் அந்த நீங்க அந்த வேர்ட் பார்க்க வேண்டாம். இப்ப கிரு எழுது கிரான், கிரான் வந்துச்சா. நெக்ஸ்ட் படிக்கின்றான், கின்று வந்துருக்கா. அப்ப நிகழ்காலம், இந்த கிரு கின்றுன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிடலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல பண்ணும் போதே உங்களுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆச்சு இல்லையா? இனிமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னது கிருன வந்துடணும் இல்லைனா கின்றன் வந்துடும், எழுதுகிறான் இல்ல எழுதுகின்றான், ரெண்டுமே வந்து நிகழ்காலம். நெக்ஸ்ட் எதிர்காலம், எதிர்காலம் அப்படின்னா இப்பு இவு வரணும். இப்பு இவு இது ரெண்டு எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உண்டான், உண்பான், வருவான், படிப்பேன், வருவேன். இப்ப இப்ப வந்துருச்சுங்களா, இப்ப குட்டலா வந்திருக்கா, இப்பு. நெக்ஸ்ட் இவு குட்டலா வா, அப்ப இவு வந்திருக்கா. அடுத்தது தே, இப்பு குட்டல் ஏ, அப்ப தே இப்பு வந்திருக்கு. இவு குட்டல் ஏ, அப்ப இவு வந்திருக்கு. அப்ப இப்போ இவ்வும் வந்ததுன்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைநிலையை வச்சு நாம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா குட்டீஸ்? முடிஞ்சு போச்சு. அப்ப படிக்கிறான், அவன் படிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது நிகழ்காலம். படித்தான், அப்ப இத்து வந்துருச்சு. அப்ப இத்து வந்தா என்னது, இறந்த காலம். படித்தான், படிக்கிறான் அப்படின்னா கிரான், கிரா வந்திருக்கு. அப்ப நிகழ்காலம் படிப்பான், இப்ப வந்திருக்கு படிப்பான். அப்ப இனிமேதான் அவன் படிக்க போறான், இன்னும் இது வரைக்கும் அவன் படிக்கல, இனிமேதான் படிக்க போறான். அத சொல்றது எதிர்காலம். இதுல வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க வந்து என்ன மாத்தி எழுதி காமிச்சுறீங்களா, போர்டை ரப் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறேன்.
அதை நீங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேவா குட்டீஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ